Hello students, in this class we will see 11th standard unit 3 supplementary reader which is titled The First Patient by C.V. Burgess. இன்னைக்கு நாம 11th standard உடைய unit 3ல உள்ள supplementary reader partல உள்ள The First Patient அப்படின்ற ஒரு ஸ்டோரி பார்க்க போறோம். The First Patient அப்படினும் போது இதுல டைரக்டாவே வந்து மேக்ஸிமம் ஒரு டைட்டில் வந்து ஒரு ட்விஸ்டடா வைப்பாங்க. இது நமக்கு டைரக்டாவே ஒரு மீனிங் கொடுத்துருது. நார்மலா நம்ம என்ன சொல்வோம், ஃபர்ஸ்ட் பேஷண்ட் அப்படினா ஒரு முதல் நோயாளின்னு சொல்வோம் இல்லீங்களா. சோ அப்ப பேஷண்ட் அப்படினாலே பொதுவா எங்க தான்மா வருவாங்க, ஹாஸ்பிடலுக்கு தான் வருவாங்க இல்ல கிளினிக் அந்த மாதிரி போவாங்க. சோ அப்படினும் போது அப்ப இந்த ஸ்டோரி வந்து ஒரு மெடிக்கல் ஒரு ஹாஸ்பிடல் ஓரியண்டடான ஒரு ஸ்டோரின்ற மாதிரி ஆத்தர் வந்து நமக்கு டைரக்டாவே ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு. ஓகே, பிஃபோர் வி சீ தி லெசன் லெட் அஸ் சீ தி ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன். Okay, look at the box. About the author பாருங்க. Christopher Victor Burgess is known as C.V. Burgess. அது ஒண்ணும் கிடையாதுமா, கிறிஸ்டபர்ன்றதுல வர சி, விக்டர்ல வர வி. சோ அதை வந்து நல்லா ஷார்ட் பண்ணி C.V. Burgess அப்படின்னு வந்து அவரை சொல்றாங்க. ஹி இஸ் அ ஹியூமரஸ் பிளேரைட். ஓ, நார்மலாவே நமக்கு பிளேரைட்னா என்னன்னு தெரியும், எ பர்சன் ஹூ ரைட் பிளேஸ், அதாவது நாடகத்தை எழுதுறவங்கள தான் நாடக ஆசிரியர்னு சொல்லுவோம். இவர் வந்து எந்த மாதிரி பிளேரைட் அப்படின்னா நகைச்சுவையா எழுதுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட்டான ஒரு பர்சன். ஹியூமரஸ் அப்படின்னாலே நம்ம நகைச்சுவைன்னு சொல்லுவோம். அப்ப வந்து இவர் வந்து ஒரு ஹியூமரஸான ஒரு பிளேரைட் அப்படின்னு சொல்றாங்க. இவருடைய நாடகம் எல்லாமே பாத்தீங்கன்னா நகைச்சுவையா இருக்கும். பொதுவாகவே வந்து இப்ப ட்ராஜடி காமெடி அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம் இல்லைங்களா. சோ ட்ராஜடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். நிறைய பேர் ஒருத்தவங்க கில் பண்ணுவாங்க, கொலை பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ட்விஸ்டடா இருக்கும், த்ரில்லிங்காவே போயிட்டு இருக்கும். சோ நார்மலா வியூவர்ஸ் யாருக்கு அதிகமா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ட்ராஜடியா எழுதுறவங்களை விட காமெடியா எழுதுற ஒரு பிளேவை தான் எல்லாருமே லைக் பண்ணுவாங்க சரிங்களா. சோ அப்ப இவர் வந்து ஹியூமரஸா எழுதி நிறைய பேருடைய மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. சோ ரொம்ப ஒரு ஹியூமரஸான ஒரு பிளேயர் ஆயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, ஹிஸ் சிச்சுவேஷனல் ஹியூமர். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமர்ன்றதே பொதுவாகவே நகைச்சுவை எந்த இடத்துல பிறக்கும்னா திடீர்னு ஒரு இடத்துல டக்குன்னு நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் ஒன்றத்தை சொல்லும்போது நமக்கு டக்குன்னு ஒரு ஸ்மைல் வந்துடுது இல்லைங்களா, அந்த இடத்துல நாம சிரிச்சிடுறோம். அந்த மாதிரி இவருடைய ஸ்டோரியில் அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவர் கொடுக்குற அந்த ஹியூமர் வந்து எதை இன்டென்சிஃபை பண்ணுது, இன்டென்சிஃபைனா என்ன தெரியுமாமா, எக்ஸ்ட்ரீம் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து இன்னும் அந்த ஸ்டோரிக்கு வலு சேர்க்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு விஷயத்தை நார்மலாக சொல்றதை விட இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி சொன்னால் அது கொஞ்சம் நல்லா நம்ம கேட்போம் அப்படின்ற மாதிரி இவர் என்ன பண்றாருன்னா அந்த சிச்சுவேஷன் ஹியூமரை அந்த எமோஷன்ஸ் ஆஃப் த கேரக்டர்ஸ் இன் த பிளே, அந்த பிளேல அவர் வந்து கொண்டு வர விதம் வந்து அந்த கேரக்டர்ஸ் உடைய எமோஷன்ஸ் நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா. His place usually accommodate a number of characters. பொதுவாகவே வந்து இவருடைய பிளேஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஸ்டோரி அப்படின்னா ஒரு நாலு கேரக்டர் அஞ்சு கேரக்டர் இருந்தால் நம்ம மைண்டில் ஞாபகம் வச்சுப்போம். ஓகே, இந்த பர்சன் இந்த இடத்துல வந்தாங்க, இப்போ மறுபடியும் இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, ஓகே இவர் இந்த கேரக்டர் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம மைண்டில் வந்து ஒரு கால்குலேஷன் வச்சுப்போம். இத்தனை கேரக்டர் தான், இவர் வந்து அப்பா ரோல் பண்ணுறாங்க, இவங்க வந்து மதர் ரோல் பண்ணுறாங்க, இவங்க சன் ரோல் பண்ணுறாங்க, இவங்க வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் ஒரு வழிபோக்கன் அப்படின்ற மாதிரி ஒரு நாலஞ்சு கேரக்டர் இருந்தால் நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். அடுத்தடுத்து அவங்க அந்த கேரக்டராக வரும்போது நமக்கு அந்த ஸ்டோரி என்னன்றது புரிஞ்சிடும். ஆனால் இவரோடதுல ரொம்ப ட்விஸ்டடாக இருக்கும். ஏன் அப்படின்னா ஹிஸ் பிளேஸ் யூஸ்வலி அகாமடேட் ஏ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ். எக்கச்சக்கமான கேரக்டர் இருப்பாங்க இந்த ஸ்டோரியில். ஸோ அதனால் ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணி ஒரு ரெண்டு மூணு தடவை அதை படித்து பார்த்தா தான் நாமளே ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்கு வர முடியும். ஆனால் அந்த பிளே வந்து ரொம்ப காமிக்காக தான் இருக்கும், ஹியூமரஸாக தான் இருக்கும் படிக்கிறவங்களுக்கு. ஓகேங்களா. ஹிஸ் பிளேஸ் யூஸ்வலி அகாமடேட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, கிவ் ஸ்பேஸ் டூன் சொல்லுவோம் இல்லையா. எதுக்கு அதிகமாக இடமளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமான கேரக்டர்ஸ்க்கு இடமளிக்குது. ஓகே, அடுத்து பாருங்க, his famous works are short plays for large classes. அவருடைய ஃபேமஸான works இந்த பிளேவால தான் இவர் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி பிளேஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா short plays for large classes, teach yourself speech training and a classroom playhouse was in action. So இந்த மாதிரி பிளேஸ் எல்லாமே வந்து அவருடைய அந்த ஒரு ஹியூமரஸ் பிளே ரைட் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, now we will see the lesson. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வார்ம் அப் பாருங்க. Given below is a list of tools and equipments. கீழே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய அந்த டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அசோசியேட் தெம் வித் அப்ராப்ரியேட் ப்ரொஃபஷன் அண்ட் கம்ப்ளீட் த டேபிள். ஸோ வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா இது எந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அந்த டேபிளர் காலமில் ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷனில் கீழே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஃபார்மர் விவசாயின்னு சொல்லுவோம், கார்பெண்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தச்சு வேலை செய்வாங்க, வுட் ஒர்க் பார்க்குறவங்கள கார்பெண்டர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரிக்கல் ஒர்க் பேஸ் பண்ணி பார்க்குறவங்க. அடுத்து வந்து செஃப், செஃப்ன்றது குக்கிங் ரிலேட்டட். ஓகேங்களா. சோ இப்போ இங்க கொடுத்திருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இதுக்கு தான் நாம யூஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து அதை கரெக்டா வந்து ஃபார்ம் பண்ண சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃப்ளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர் தான் யூஸ் பண்ணுவாங்க. கலப்பைன்னு சொல்லுவோம் இல்லைங்களாமா, இந்த ஏர் இந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. விவசாய நிலத்தில் யூஸ் பண்ற ஒரு எக்யூப்மெண்ட் தான் ஃப்ளா. அடுத்து பாருங்க ஹேமர். ஹேமர்ன்றது இந்த சுத்தி சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து மேக்ஸிமம் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா கார்பெண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஓவன் கொடுத்துருக்காங்களா, ஓவன்றது செஃப், மைக்ரோ ஓவன் அது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்போ வந்து அது குக்கிங் ரிலேட்டடானது.
தெர்மாமீட்டர் அப்படின்றது இந்த இடத்துல நம்ம நார்மலாக தெர்மாமீட்டர்னு எப்படி சொல்கிறது கிளினிக்கில் யூஸ் பண்ணுறது ஓகேங்களா அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ இந்த தெர்மாமீட்டர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியன் வச்சிருக்கிற தெர்மாமீட்டர் ஓகேங்களா அந்த ஃபீல்டில் யூஸ் பண்ணக்கூடிய தெர்மாமீட்டர். அடுத்து வோல்ட் மீட்டரும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷியனுக்கு தான் வரும். வுட்டுன்றது பார்த்தீங்கன்னா கார்பெண்டர். சிசல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவும் கார்பெண்டர் தான் யூஸ் பண்ணுவாங்க. சிசல்னா உளின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுவும் வந்து கார்பெண்டர் ரிலேட்டடான ஒன்று தான். அடுத்து பாருங்கள் சீடு. சீடுன்றது விதைகள். விதைகள்னு போதே நமக்கு ஞாபகம் விதைன்னு போதே ஞாபகம் வந்துடும் ஃபார்மர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ட்ரில் மிஷின் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எலக்ட்ரீஷியனும் யூஸ் பண்ணுவாங்க அது. நெக்ஸ்ட் வோல்டேஜ். வோல்டேஜ் எலக்ட்ரீஷியன் யூஸ் பண்ணுவாங்க. வோல்டேஜ் டிடெக்டரு அது ஃபுல்லாக சேர்த்து படிக்கணும். வோல்டேஜ் டிடெக்டர் வந்து கார எலக்ட்ரீஷியன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. கட்டிங் போர்ட்ஸ். கட்டிங் போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இது செஃப் வச்சுருப்பாங்க இல்லைங்களா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கட்டிங் போர்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டோன் பிக்கர். ஸ்டோன் பிக்கருன்றது ஒரு அது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு. அந்த ஒரு மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர் வந்து விவசாய நிலத்தில் அந்த ஸ்டோனெல்லாம் தனியாக பொறுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு மிஷினு. ஸோ இது எல்லாத்தோட இமேஜும் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பாருங்கள் ஸ்பேட்டுலா. ஸ்பேட்டுலா அப்படின்றது வந்து அந்த கிடுக்கின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குக்கிங் ரிலேட்டடாக ஒன்று இருக்கும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பிடிச்சி அந்த திங்ஸை ஹோல்டு பண்ணி பிடிச்சி எடுக்கிறதுக்கு நாம் அதை யூஸ் பண்ணுவோம் அதுதான் ஸ்பேட்டுலா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கல்டிவேட்டர். கல்டிவேட்டர்னால் இந்த பயிரிடுறது. ஸோ அது வந்து ஃபார்மர் அது சம்மந்தப்பட்டது தான். நெயில் புல்லர் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஆணியை பிடுங்குவாங்க இல்லைங்களா அதுதான் வந்து நெயில் புல்லர்னு சொல்லுவாங்க. அதுவும் கார்பெண்டர் தான் வச்சுருப்பாங்க. வயர் ஸ்ட்ரைப்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரீஷியன்ஸ் யூஸ் பண்ணுறது. இந்த இமேஜ் நான் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரேமிங் ஸ்கொயர் அப்படின்னா என்னென்னா எவ்வளோ அளவுக்கு கட் பண்ணணும் எவ்வளோ இது பண்ணுறது அப்படின்றதெல்லாம் அந்த ஃப்ரேமிங் ஸ்கொயர்லாம் பார்த்தீங்கன்னா கார்பெண்டர் தான் வச்சுருப்பாங்க. எவ்வளோ அளவுக்கு கட் பண்ணால் இந்த ஷெல்ஃபுக்குள்ளார அந்த போர்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஃப்ரேமிங் ஸ்கொயர் யூஸ் பண்ணுவாங்க. ஃபோர்க்கு. ஃபோர்க்னால் நமக்கே தெரியும் இந்த நூடுல்ஸ்லாம் இது பண்ணுறதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இதுவும் செஃப் ரிலேட்டடான ஒன்று தான். ஃப்ளாஷ் லைட்டு. ஸோ ஃப்ளாஷ் லைட்டுன்றது எலக்ட்ரீஷியன்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதுனால இந்த இடத்துல எலக்ட்ரீஷியன் சொல்லலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இது ஜஸ்ட் ஒரு வார்ம்அப்புக்காக இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னா யார் யாரெல்லாம் அதை யூஸ் பண்ணுவா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறாங்க. ஸோ இதுக்கும் ஸ்டோரிக்கும் வந்து சம்திங் ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா. ப்ளே த ரோல் ஆஃப் எனி கேரக்டர் ரீட் அலவு டு என்ஜாய் திஸ் அம்யூசிங் ப்ளே. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஸ்டோரியில் நிறைய கேரக்டர் வருதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏதாவது ஒரு கேரக்டர் நீங்கள் ஒரு அசஸ் பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஓகே இந்த கேரக்டர் நான் அசியூம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ரீட் அலவு டு என்ஜாய் திஸ் அம்யூசிங் ப்ளே. அம்யூசிங்னா ரொம்ப ஒரு ஒன்றான ஒரு வேடிக்கையான அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஒரு ஹியூமரஸான ஒரு ப்ளே. ஸோ அதனால் கேரக்டர்ஸ் எல்லாருமே எடுத்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். வேர் தி அன்எக்ஸ்பெக்டட் டேர்ன் ஆஃப் ஈவெண்ட்ஸ். நம்ம எதிர்பார்க்காத நிறைய நிகழ்ச்சிகள் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கும் அலாங் வித் வைல்ட் இமேஜினேஷன். ஸோ அந்த நேரத்தில் வந்து தப்பாக ஒரு இமேஜினேஷன் ஒரு ஹாரரான ஒரு இமேஜினேஷனை நல்ல ஒரு விஷயத்தை ஒரு ஹாரரான ஒரு விஷயமா நினச்சிக்கிறாங்க. நினச்சிக்கிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து பயப்படுறது வந்து நமக்கு ஹியூமரை தானே கொடுக்கும். ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு நாம் அது பயப்படுறோம் அப்படின்னும் போது அது வந்து அந்த இடத்துல ஒரு நகைச்சுவையை ஆட் பண்ணுது. ஸோ ஆட் ஹியூமர் டு த சுச்சுவேஷன் இன் ஏ டென்டிஸ்ட் கிளினிக். ஸோ அந்த மாதிரி இப்போ தான் நமக்கு சொல்லியிருக்கிறாங்களே ஒரு டென்டிஸ்ட் கிளினிக்கில் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து தப்பாக ஒரு மிஸ் அசம்ஷன் பண்ணிக்கிட்டதுனால அந்த நேரத்தில் அது ஒரு பெரிய நகைச்சுவையாக மாறிடுது. ஸோ இந்த ஸ்டோரியில் நாம் அதை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் கேரக்டர்ஸ் பாருங்கள். மென் 1 to 8 உமன் 1 to 8. ஸோ அப்போ வந்து 8 நபர்கள் இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள்னு பார்த்தீங்கன்னா 8 நபர்கள் 1, 2, 3, 4 இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே மேன் 1 திடீர்னு மேன் 4 இந்த கான்வர்சேஷன் பண்ணாங்க உமன் 5 இந்த கான்வர்சேஷன் பண்ணாங்க இப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ அந்த மேன் 1 to 8 அவங்கவுங்களுடைய ரோல் என்னன்றதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வரணும். நெக்ஸ்ட்டு உமன் 1 to 8 அதுக்கப்புறம் வந்து டென்டிஸ்ட்டு. ஸோ வந்து டென்டிஸ்ட்டுனா அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாருமே யாரை பார்க்க வந்திருக்காங்கன்னா டென்டிஸ்ட். டென்டிஸ்ட்ன்றது பல் மருத்துவர். ஸோ அவரை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. அடுத்து வந்து நர்ஸ். அவங்களுக்கு ஹெல்ப்பாக வந்து எப்பொழுதுமே ஒரு நர்ஸ் கூட இருப்பாங்க. அடுத்து ஒரு லிட்டில் கேர்ள் வராங்க, ஸ்மால் பாய் வராங்க. இவ்வளோ தான் இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர்ஸ். அதிகமான கேரக்டர்ஸ் ஏன்னா மேன் 1 to 8னாலே 8 கேரக்டர்ஸ். உமன் 1 to 8ன்னும்போது 16, டென்டிஸ்டோட 17, நர்ஸ் வந்து 18, லிட்டில் கேர்ள் 19, ஸ்மால் பாய் வந்து 20. ஸோ அப்போ 20 கேரக்டர்ஸ் வந்து அரவுண்ட் இந்த பிளேயில் வராங்க. ஸோ அப்படின்னும் போது நிறைய விஷயங்கள் வந்து உமன் 1 மேன் 5 அப்படின்னு வரும்போது நாம தான் அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேங்களா. நவ் வி வில் சி த லெசன். ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நவ் வி வில் சி த சீன். வென் த கர்டைன் ரைசஸ் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் ஆர் சீட்டட் இன் எ டென்டிஸ்ட் வெயிட்டிங் ரூம்.
ஸோ வந்து கர்டைன் ரைசஸ் அப்படின்றது எதனால் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ட்ராமாவில் ட்ராமா மாதிரி நடக்குது. அந்த காலத்தில் எப்படி வந்து ஒரு கதையை வந்து ஸ்டேஜ் போட்டு அதில் நடித்து காட்டுவாங்களோ, அதில் வந்து ஏதாவது ஒரு சுச்சுவேஷன், ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு போனால் ஊருக்கு போகிறாங்கன்னு அர்த்தம். ரைட் சைடு அப்படின்னா ரைட் சைடு வந்து முக்கியமான ஏதாவது ஒரு பிளேஸ் இருக்கும், ஸோ அந்த பிளேஸ்க்கு போகணுன்னா ரைட் சைடு எல்லாரும் போவாங்க. இல்லைனா அந்த மாதிரி சொல்லி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரித்து வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜுடைய ஃபுல் இதுவுமே வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு லைவாக நடக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஸ்டேஜ் வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ கர்டைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த திரைச்சீலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு தடவையும் ட்ராமா நடக்கும்போது பார்த்தீங்கன்னா ட்ராமாவோட ஓப்பனிங் சீனப்போ அந்த ஸ்க்ரீன் வந்து அப்படியே மூவ் ஆகும், அப் அண்ட் டவுனாகவும் வச்சுருப்பாங்க. இல்லைனா இந்த லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மாதிரி அப்படியே சைடில் ஃபுல்லாக மூவ் ஆகும். அதுக்கப்புறம் ஸ்டோரி நடக்கும். இப்போ ஸ்டோரியில் ஏதாவது ஒரு சீன் முடியுது அப்படின்னா சீன் ஒன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஸ்க்ரீனை வந்து என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அடுத்த காட்சியில் பார்ப்போம் அப்படின்னும்போது அந்த காட்சி அப்படியே வந்து என்ன அந்த கர்டைன் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து இந்த ஸ்டோரியில் வென் த கர்டைன் ரைசஸ் த ஃபாலோயிங் கேரக்டர்ஸ் ஆர் சீட்டட் இன் ஏ டென்டிஸ்ட் வெயிட்டிங் ரூம். ஸோ இந்த ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும்போதே ஆல்ரெடி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து உட்காந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அது வந்து ஒரு டென்டிஸ்ட் வெயிட்டிங் ரூம், ஸோ வந்து பல்மருத்துவரை சந்திக்கிறதுக்காக அந்த வெயிட்டிங் ரூமில் வந்து டைரக்டாகவே வந்து சீனை ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கே யார் யார் உட்காந்துருக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் 1 to 8, அந்த சீட்டில் உமன் 1, உமன் 2, உமன் 3 சொல்லிட்டு 8 உமன் உட்காந்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மென் 1 to 8. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 16 கேரக்டர் அங்கே இருக்காங்க. சம் ஆஃப் தெம் ஆர் ரீடிங் மேகசின்ஸ் அண்ட் ஆர் நியூஸ் பேப்பர்ஸ். அதாவது அதில் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா போர் அடிக்கும் இல்லைங்களா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா நியூஸ் பேப்பர் வந்து மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் இதெல்லாமே வந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதில் வந்து மேன் 4 மட்டும் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறாங்க. அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஹாஸ் எ ரஃப் பேண்டேஜ் டைட் அரவுண்ட் ஹிஸ் ஜா, அவரோட அந்த தாடையை சுத்தி என்ன பண்றாருன்னா ஒரு ரஃப் பேண்டேஜ் கட்டியிருக்காரு. ஸோ அது வந்து ஹி இஸ் ஹோல்டிங் த பேண்டேஜ் அண்ட் க்ரோனிங். அவர் என்ன பண்றாருன்னா அந்த பேண்டேஜ் பிடிச்சிக்கிட்டு ஆல்ரெடி வந்து சில நேரத்தில் நீங்களும் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, இந்த பல்வலிலாம் வந்தால் டோட்டலாகவே நம்மளால தாங்க முடியாது. ஸோ அந்த வலி இருக்கும்போதெல்லாம் கத்தி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த க்ரோனிங்னு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையாம்மா, அதாவது கிரையிங் இன் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வலியால் அப்படியே முணுமுணுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா பேண்டேஜை பிடிச்சிக்கிட்டு அப்படியே க்ரோனிங் பண்ணிட்டு வலி தாங்க முடியே தாங்க முடியன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேன் 3, உமன் 5 அண்ட் உமன் 6 ஆர் ஜஸ்ட் என்டரிங் த வெயிட்டிங் ரூம். ஸோ அந்த நேரத்தில் யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா மேன் 3, உமன் 5, உமன் 6 இவங்க எல்லாருமே வந்து வெயிட்டிங் ரூம்குள்ளார என்டர் ஆகுறாங்க, ஓகேங்களா. ஸோ அதில் உமன் 5 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதில் மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா மேன் 4 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேன் 4க்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து அந்த ஜாவை சுற்றி ரஃப் பேண்டேஜ் போட்டிருக்காரு. ஸோ அதனால் வந்து அவர் வழியால் அந்த பேண்டேஜ் பிடிச்சிக்கிட்டே க்ரோனிங் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்கே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உமன் 5 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களோட கேரக்டர் பற்றி அப்படியே ஒவ்வொன்றா சொல்லும்போதே பார்த்துக்கிட்டே வாங்க. உமன் 5 பார்த்தீங்கன்னா வி வில் ஹாவ் சம் டைம் டு வெயிட் பிஃபோர் த டென்டிஸ்ட் சீசஸ் டியர். அப்போ வந்து அவங்க பக்கத்தில் உட்காந்துருக்கவங்க பார்த்து சொல்கிறாங்க வி வில் ஹாவ் சம் டைம் டு வெயிட் பிஃபோர் த டென்டிஸ்ட் சீசஸ், அதாவது பல் மருத்துவர் வந்து நம்மளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ ஏன்னா வந்து இன்னும் டென்டிஸ்ட் வரல, ஸோ அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உமன் 6, ஸோ ஐ சி, உடனே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் 5 உடனே என்ன சொல்கிறாங்கன்னா பட் ஐ வில் ஷோ யூ சம் ஆஃப் மை ஹாலிடே ஃபோட்டோகிராஃப்ஸ் டு பாஸ் த டைம். அப்படின்னா நான் ஒன்று பண்ணுறேன், என்னுடைய ஹாலிடே ஃபோட்டோகிராஃப்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வந்து நான் உனக்கு காட்டணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ அதனால் வந்து நமக்கு டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு உமன் 5 சொல்கிறாங்க. மேன் 3, உமன் 5 அண்ட் உமன் 6 சிட். இப்போ அந்த மூணு பேரும் வந்தாங்க இல்லைங்களா வெயிட்டிங் ரூமுக்கு, அவங்க மூணு பேரும் அப்படியே உட்காந்துடுறாங்க. உமன் 5 டேக்ஸ் ஏ பேக்கேஜ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃப்ரம் ஹர் ஹேண்ட்பேக். அதில் உமன் 5 என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஃபோட்டோகிராஃப் ஹேண்ட்பேக்லேருந்து பேக்கெட் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஃபுல்லாக அப்படியே மொத்தமாக எடுத்து கையில் வச்சிருக்கிறாங்க. த்ரூ அவுட் த பிளே ஷி கான்சன்ட்ரேட்ஸ் ஆன் ஷோயிங் ஹர் ஃபோட்டோகிராஃப்ஸ். ஸோ இவங்களோட வேலை கதை ஃபுல்லாக என்ன நடக்கும், இவங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி டைமே வந்து அந்த அவங்களோட ஃபோட்டோகிராஃபர் எல்லாத்தையுமே பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட காமிக்கணுன்றதுலேயே அவங்களோட மைண்ட் செட் இருக்கும், எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரியே அவங்களோட மைண்ட் செட் இருக்கும், சரிங்களா. இப்போ நெக்ஸ்ட் வந்து மேன் 5. மேன் 5 என்ன பண்ணுறாருன்னா வாட் டைம் டூ யூ மேக் இட் ஜாக். ஸோ அப்போ ஜாக்ன்றவங்களை பார்த்து என்ன பண்ணுற என்ன கேட்குறாரு அப்படின்னா வாட் டைம் டூ யூ மேக் இட். ஸோ இது வந்து ஒரு இடியம், இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ் த டைம் இன் யுவர் வாட்ச் அப்படின்றது தான் வாட் டைம் டூ யூ மேக் இட் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உன் டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி ஜாக்கை பார்த்து கேட்குறாரு. ஸோ அப்போ மேன் 5 புதுசாக தான் இன்ட்ரடியூஸ் ஆயிருக்காரு. இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா மேன் 4 வந்து ஜாவில் சுற்றி அந்த பேண்டேஜ் போட்டுட்டு வழியால் கத்துறாரு. அடுத்து மேன் 3, உமன் 5, உமன் 6 எல்லாருமே அப்போ தான் வெயிட்டிங் ரூமுக்கு வராங்க, என்ட்ராய் உட்காந்துருக்காங்க. அதில் உமன் 5 என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஹாலிடே
ஃபோட்டோகிராஃப்ஸை டைம் பாஸ் பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஒரு கேரக்டர் வராரு மேன்ஃபை, அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜாக்ன்றவர்கிட்ட வாட்ஸ் டைம் டு யூ மேக் இட் அப்படின்னு கேட்டு கேட்குறாரு. ஸோ டைம் என்னன்னு கேட்குறாரு. அப்போ ஜாக்குன்னு அங்கே அவரே சொல்லிட்டாரு. அப்போ அடுத்து யார் ரீப்ளை கொடுக்குறாங்களோ அவங்க தானே ஜாக்கு. ஸோ அப்போ மேன் சிக்ஸோடைய நேம் மட்டும்தான் இங்கே கரெக்டாக மென்ஷன் ஆயிருக்கு, ஜாக்குன்னு. ஸோ மேன் சிக்ஸ் என்ன ரீப்ளை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:30, அதாவது வந்து நியர்லி ஆல்மோஸ்ட்னா நமக்கே தெரியும் வெரி நியர்லி. ஸோ அதாவது வந்து 8:30 ஆக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இந்த டென்டிஸ்ட் ஷுட் பி அலாங் எனி மொமெண்ட் நவ். ஸோ இங்கே ஷுட் பி அலாங் எனி மொமெண்ட் நவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃப்ரேஸ், அதாவது வந்து சம்திங் வில் ஹேப்பன் அட் எனி மொமெண்ட், எப்போ வேணாலும் டாக்டர் வந்துடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறது தான் ஷுட் பி அலாங் எனி மொமெண்ட் நவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உமன் சிக்ஸ், உமன் சிக்ஸ்ன்றது இந்த ஸ்டோரியில் உமன் ஃபைவ் வந்து ஃபோட்டோகிராஃப்ஸை காமிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா அந்த உமன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ன்ட் இட் எ ட்ரெட்ஃபுல் ஹார் ஆஃப் த மார்னிங் டு சி எ டென்டிஸ்ட், ஐ எம் நாட் ஹாஃப் அவேக் எட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது வந்து இஸ்ன்ட் இட் எ ட்ரெட்ஃபுல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ட்ரெட்ஃபுல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி பேட் ஹார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் வந்து காலையிலே ஒரு பல்மருத்துவத்தை சந்திக்கிறதுக்காக வந்து வெயிட் பண்ணுறதுன்றது எவ்வளோ ஒரு பேடான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஐ எம் நாட் ஹாஃப் அவேக் எட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹாஃப் அவேக்னா நாட் ஃபுல்லி அவேக்னு அர்த்தம், அதாவது நான் பாதி தூக்கத்தில் இருக்கேன், அரை தூக்கத்தில் இருக்கேன், இன்னும் நான் எழுந்திருக்கவே இல்லை, காலையிலே வந்து டென்டிஸ்டை சந்திக்கணுன்றது ரொம்ப கொடுமையான விஷயம் அப்படின்னு சொல்லி உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மேன் ஃபைவ், ஐ ஹோப் ஹி வோன்ட் பி லாங். ஸோ இதுவும் வந்து ஒரு ஃப்ரேஸ் தாம்மா, அதாவது வந்து ஹி வில் அரைவ் ஆர் பி பேக் சோன், அதாவது சீக்கிரம் வந்துருவார் அப்படின்ற மாதிரி மேன் ஃபைவ் வந்து சொல்கிறாரு. மேன் ஃபைவ்னா யாருன்னு தெரியுதா, ஜாக்கி டைம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி மேன் சிக்ஸ் கிட்ட கேட்டார் இல்லையா, அவர் தான் மேன் ஃபைவ். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஹி வோன்ட் பி லாங், ஸோ அதாவது வந்து ரொம்ப நேரம் ஆகாது வந்துருவார், ஐ எம் கோயிங் டு பி லேட் ஃபார் ஒர்க் எனிவே, ஆனால் எப்படி இருந்தாலும் நான் வேலைக்கு லேட்டாக போக போகிறேன்றது உறுதி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்து மேன் சிக்ஸ் சொல்கிறாரு, சம்திங் ஷுட் பி டன் அபவுட் டென்டல் ஹார்ஸ். இந்த இடத்துல மேன் சிக்ஸ்ன்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கு, டைம் கேட்டார் இல்லையா மேன் ஃபைவ், ஸோ அதுதான் வந்து ஜாக்கு. இப்போ ஜாக்குடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தா சம்திங் ஷுட் பி டன் அபவுட் டென்டல் ஹார்ஸ், அதாவது இந்த பல் மருத்துவத்துக்கு ஆகிற நேரத்தை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும். ஐ ஹாவ் ஆல்வேஸ் செட் ஸோ அண்ட் ஐ வில் கோ ஆன் சேயிங் ஸோ, நான் எப்போதும் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், இனிமேலும் நான் அதை சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன், ரொம்ப கொடுமையாக இருக்குது இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது அப்படின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் நர்ஸ், நர்ஸ் வந்து இப்போ என்டர் ஆகுறாங்க. உமன் சிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா குட் த டென்டிஸ்ட் ஷுட்இன் பி லாங் நவ். ஸோ நர்ஸை பார்த்தோன்னா இவங்களுடைய மைண்ட் செட் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நேரம் ஆகாதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக வந்து வந்துருவார் அப்படின்னு சொல்லி உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து உமன் ஃபைவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்டிங் ஹவுசஸ் அட் வாட்லிங் ஆன் சி. இப்போ வந்து உமன் ஃபைவ் வந்து ஃபோட்டோகிராஃபியை காமிக்கணும்னு நினைச்சாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிக்சரை காமிச்சு அதில் இண்டிகேட் பண்ணி திஸ் இஸ் ஒன் ஆஃப் த போர்டிங் ஹவுசஸ், போர்டிங் ஹவுசஸ்னால் நமக்கே தெரியும் அந்த தங்கும் விடுதின்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ரைவேட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, வேர் யூ கேன் பே டு ஸ்டே அண்ட் ஹாவ் மீல்ஸ் ஃபார் அ பீரியட் ஆஃப் டைம், அதாவது என்னென்னா அங்கே நீங்கள் தங்கிக்கலாம், உங்களுக்கு தேவையான டைமுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மீல்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க, அதுக்கு நம்ம பே பண்ணி தான் தங்கணும். ஸோ அதை தான் வந்து போர்டிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம். அது எந்த பிளேஸில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வார்லிங் ஆன் சி அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ அந்த பிக்சரை வந்து காமிக்கிறாங்க, காமிச்சிட்டு சொல்கிறாங்க அவர் போர்டிங் ஹவுஸ், இது வந்து எங்களுடைய போர்டிங் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தோசா அந்த ஸ்டெப்ஸ் ஐ ஃபில் அப் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டெப்ஸில் தான் நான் வந்து என்ன பண்ணிட்டேன் தெரியாதனமா கீழே விழுந்துட்டேன். வி நியர்லி டைடு லாஃபிங், அதாவது டைடு லாஃபிங்னா என்னென்னா வெரி லாங் அண்ட் ஹார்டுன்னு சொல்லுவாங்களே, அதாவது சிரிக்க முடியாமல் அப்படியே திணறி திணறி ரொம்ப அதிகமாக சிரிச்சாங்கன்னா அந்த சிரிக்கிட்டே வராதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நாங்கள் டைடு லாஃபிங் பண்ணோம் அப்படின்ற மாதிரி உமன் ஃபைவ் வந்து சொல்கிறாங்க. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? ஸோ அந்த பிக்சர் காமிச்சதுக்கு உமன் சிக்ஸ் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா இட் லுக்ஸ் குவைட் எ நைஸ் பிளேஸ், ஐயோ இது பார்க்கறதுக்கே உண்மையிலே ரொம்ப ஒரு அமைதியான இடம் மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லி உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு உமன் ஃபைவ் என்ன பண்ணுறாங்கன்னா ஓ இட் வாஸ் ஆமாம் அண்ட் த லேண்ட்லேடி வாஸ் அ டியர், அதாவது வந்து அங்கே இருக்கிற அந்த போர்டிங் ஹவுஸோடைய லேண்ட்லேடி அந்த விடுதி தலைவி வந்து உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷிவாஸ் அ டியர் அப்படின்றது இந்த இடத்துல அந்த அளவுக்கு ஒரு அன்பானவங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள், உமன் ஃபைவ் ஷோஸ் அனதர் ஃபோட்டோகிராஃப். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா உமன் ஃபைவ் வந்து இன்னொரு ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறாங்க. திஸ் இஸ் ஒன் ஆஃப் ஹர்ஸ், அதை எடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து அந்த லேண்ட்லேடி சொன்னேன் இல்லையா அவங்களுடைய ஒரு ஃபோட்டோ தான், யூ கான்ட் குவைட் சி ஹர் ஃபேஸ், ஆனால் உங்களால் அவங்களுடைய ஃபேஸை பார்க்க முடியாது. யூ சி மை ஃபிங்கர் காட் இந்த வே, அந்த பிக்சரில் பார்த்தீங்களா என்னோடய ஃபிங்கர் வந்து அந்த பக்கம் அவங்க ஃபேஸ் கிட்டே இருக்குது, ஸோ அதனால் வந்து அவங்க ஃபேஸ் தெளிவாக தெரியல, பட் ஷி ஹேஸ் சச் அ நைஸ் ஃபேஸ், ஆனால் அவங்களுக்கு உண்மையிலே ஒரு அழகான முகம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு உமன் சிக்ஸ் என்ன சொல்கிறாங்க, ஐ எம் ஷியர் ஷி ஹேஸ்
ஆமாமா இருக்கும் தான். ஏன்னா வந்து ஒருத்தவங்க பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அவங்கள்ட்ட பேசுகிறோம் அப்படின்போது மேக்ஸிமம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக தான் எல்லா பதிலையும் கொடுக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரி உமன் சிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆமாமா உண்மையிலே அழகாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்டர் உமன் செவன் அண்ட் த லிட்டில் கேர்ள். இப்போ வந்து உமன் செவன் வராங்க, ஒரு லிட்டில் கேர்ளோட வராங்க. ஏன்னா ஸ்டோரியோட கேரக்டர்லேயே சொல்லிட்டேன், ஒரு லிட்டில் கேர்ள் ஒரு ஸ்மால் பாய் வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன். இப்போ லிட்டில் கேர்ள் மட்டும் வராங்க, யாரோட அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாங் வித் உமன் செவன், உமன் செவனோட வராங்க. இப்போ பாருங்க உமன் செவன், ஓ டூ கம் அலாங் டாரதி, டாரதி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள், ஐ டோன்ட் வாண்ட் டு சீ த டென்டிஸ்ட், ஐ வோன்ட் ஐ வோன்ட். உடனே லிட்டில் கேர்ள் என்ன சொல்கிறான்னா, என்னால் வந்து டென்டிஸ்ட்டை பார்க்க முடியாது, என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி டாரதி சொல்கிறா. உமன் செவன், நவ் டாரதி ரிமம்பர் வாட் யுவர் டேடி சைட். உடனே வந்து உமன் செவன் என்ன பண்ணுறாங்கன்னா, டாரதி உங்கள் அப்பா என்ன சொன்னாங்கிறது ஒழுங்காக நீ வந்து ஞாபகம் வச்சுக்கோ. இஃப் யூ வோன்ட் ஹாவ் யுவர் டீத் சீன் டு, உன்னோட பல்ல மட்டும் நீ காமிக்கிறதுக்கு ஒத்துக்கல அப்படின்னா நோ மோர் ஐஸ் லாலிஸ், உனக்கு வந்து ஐஸ் லாலிஸ்னா அந்த குச்சி ஐஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிட்டில் கேர்ள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ டோன்ட் வாண்ட் எனி ஐஸ் லாலிஸ், எனக்கு ஒன்றும் ஐஸ் லாலிஸே தேவையில்லை, எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி லிட்டில் கேர்ள் சொல்கிறா. த லிட்டில் கேர்ள் இஸ் டிராக்டு டு ஹர் சீட் பை உமன் செவன். ஸோ உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, வலுக்க டைமாக பிடிச்சி டிராக்டுனா இழுத்துட்டு வராங்க, இழுத்துட்டு வந்து அந்த சீட்டில் உட்கார வைக்கிறாங்க. ஷி சிட்ஸ் வீப்பிங், உடனே அழுதுகிட்டே உட்காறா, தேம் தேம்பி அழுகுறா. மேன் ஃபோர் க்ரோன்ஸ் லவுட்லி, அவளே பயந்துகிட்டு வந்து உட்காறா. மேன் ஃபோர் உடனே என்ன பண்ணுறாரு, ஆ அப்படின்னு சொல்லி திடீர்னு ஒரு சவுண்டு கொடுக்குறாரு பல் வலி தாங்க முடியாமல். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உமன் ஃபோர் ஹியர் இஸ் த டென்டிஸ்ட், திடீர்னு ஒரு சவுண்டு வருது, இதோ வந்துட்டார் டென்டிஸ்ட் அப்படின்றாங்க. உமன் த்ரீ சொல்கிறாங்க, அண்ட் அபவுட் டைம் டூ, நல்ல வேலை அந்த நேரத்துக்கும் வந்துட்டார், நல்ல நேரம், நான் அதுக்கப்புறம் நுழைஞ்சிடுறாரு. ஃபஸ்ட்டு பேஷண்ட் கேட்டாங்க இல்லையா, கூப்பிட்டாங்க இல்லையா, அது நீதான் ஜோ அப்படின்னு சொல்லி உமன் சொல்கிறா. மேன் ஒன் அண்ட் உமன் ஸ்டாண்ட், உமன் ஒன் ஸ்டாண்டு, அதாவது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, மேன் ஒன் வந்து ஹஸ்பண்ட், உமன் வந்து ஒய்ஃபு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உமன் ஒன் வந்து மேன் ஒன் கிட்ட சொல்கிறா. அப்போ மேன் ஒன்னுடைய நேம் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், ஜோ, சரிங்களா. ஸோ அப்போ வந்து மேன் ஒன் அண்ட் உமன் ஒன் ஸ்டாண்டு ரெண்டு பேருமே வந்து எஞ்சி நிற்கிறாங்க. மேன் ஒன் சொல்கிறார், எஸ் தட்ஸ் மீ, ஆமாம் ஆமாம் நான் தான் அப்படின்னு சொல்லி உமன் கிட்ட சொல்கிறாரு. உமன் ஒன் சொல்கிறாங்க, நவ் மேக் ஷுர் ஹி புல்ஸ் அவுட் த ரைட் ஒன் ஜோ, ஜோ கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு வலிக்கிற பல்ல தான் அவர் வந்து கரெக்டாக புல் பண்ணுறாரா எடுக்கிறாரா அப்படின்னு சொல்லி கரெக்டாக நீ செக் பண்ணிக்கோ ஜோ அப்படின்னு சொல்லி உமன் ஒன் சொல்கிறாங்க. மேன் ஒன் சொல்கிறாரு, ஐ வில், ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உமன் ஒன் வந்து, குட் பை ஜோ, ஐ வில் வெயிட் ஃபார் யூ, சரி பார்த்து போயிட்டு வா, நான் வந்து உனக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உமன் ஒன் சொல்கிறாங்க. எக்ஸிட் மேன் ஒன் இன்டு சர்ஜரி. உடனே வந்து மேன் ஒன் இப்போ சர்ஜரிக்குள்ளே போயிடுறான். உமன் ஒன் சிட்ஸ், அவங்க வந்து உட்காந்துடுறாங்க அந்த வெயிட்டிங் ரூமில் உட்காந்துருக்காங்க. இப்போ உமன் டூ சொல்கிறாங்க, ஐ பிலீவ் த டென்டிஸ்ட் இஸ் எவர் ஸோ குட், அதாவது பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, உமன் ஒனுக்கு பக்கத்தில் உமன் டூ இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு டென்டிஸ்ட் மேலே நம்பிக்கை இருக்குது, இஸ் எவர் ஸோ குட் அப்படின்றது. இந்த இடத்துல என்னென்னா, ஹி ட்ரீட்டட் வெல், நல்லாவே அவர் வந்து ட்ரீட்மெண்ட் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி உமன் டூ சொல்கிறாங்க. அதுக்கு உமன் த்ரீ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, எஸ் ஹி டுக் அவுட் சிக்ஸ் ஃபார் மிஸ்ஸஸ் ஜான்ஸ்டோன், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஜான்ஸ்டோன்றவங்க வந்து பல்வழியால் வந்தாங்க, அவங்களுக்கு வந்து பருக்கல்லேருந்து ஆறு பல்ல வந்து அவர் பிடுங்கி எடுத்தாரு. ஆனால் வந்து பார்த்தா, ஷி நெவர் ஃபெல்ட் எத்திங், ஆனால் அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வழியே இல்லையா, அந்த மாதிரி அந்த ஃபீலிங்கே இல்லை, பல் எடுத்த ஒரு ஃபீலிங்கே இல்லாமல் இல்லாத அளவுக்கு அவர் எடுத்தாரா அப்படின்னு சொல்லி உமன் த்ரீ சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, என்டர் உமன் எயிட். இப்போ வந்து உமன் எயிட் ஒருத்தவங்க, ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்தவங்க உமன் செவன். அந்த உமன் செவன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் கேர்ள், லிட்டில் கேர்ளோட வராங்க. ஸோ வந்து அவளுடைய நேமும் டாரத்தி, ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உமன் எயிட் வராங்க வித் த ஸ்மால் பாய், ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு வராங்க. இப்போ உமன் எயிட் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், நவ் மாரிஸ் தர் இஸ் நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப். இப்போ சன்னோடைய நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா, ஸ்மால் பாயோடைய நேம் வந்து மாரிஸ். இப்போ வந்து மாரிஸை பார்த்து சொல்கிறாங்க, தர் இஸ் நத்திங் டு பி அஃப்ரைட் ஆஃப், ஏ பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாதுரா, பயப்படாத அப்படின்னு சொல்லி உமன் எயிட் சொல்கிறாங்க. ஸ்மால் பாய் சொல்கிறான், ஐ எம் நாட் அஃப்ரைட், நான் எங்கே பயந்தேன், நான் பயப்படவே இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்மால் பாய் சொல்கிறான். அதுக்கு உமன் எயிட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜஸ்ட் லிட்டில் புல், சும்மா லைட்டாக தான் இழுப்பாங்க, அண்ட் ஈவன் சச் வீனி டக், அதாவது ஸ்மால் புல் தான், இந்த வீனி டக்ன்றதும் ஸ்மால் புல்ன்றது தான் மென்ஷன் பண்ணுது, அண்ட் ஆல் த பெயின் வில் பி கான், அவங்க எடுக்கிறதே தெரியாது, சின்னதாக அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி தெரியும், அவ்வளவுதான், அப்புறம் பெயினே உனக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி உமன் எயிட் சொல்கிறாங்க. அதுக்கு ஸ்மால் பாய் என்ன சொல்கிறான்னா, தெர் இஸ் நோ நீட் டு ட்ரீட் மீ லைக் அ பேபி, என்னை குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்கம்மா, ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் அ டென்டிஸ்ட், நான் வந்து ஒரு டென்டிஸ்ட் பார்க்கறதுக்குலாம் வந்து நான் ஒன்றும் பயப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உமன் எயிட் சொல்கிறாங்க, நவ் சிட் டவுன் குவைட்லி, சரி அப்படின்னா சைலண்டாக உட்காரு மாரிஸ், அண்ட் ஐ எம் ஷுர் த நைஸ் டென்டிஸ்ட் ஓன்ட் பி லாங், அது அதே நேரம் அவர் ஒரு உண்மையிலே நல்ல டென்டிஸ்டாக தான் இருப்பார், நம்மளை காக்க வைக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா.
அடுத்து பாருங்க ஸ்மால் பாய் ஐ திங்க் ஐ வில் கெட் எ மேகசின் எனக்கு வந்து மேகசின் படிக்கணும் போல இருக்கு ஐ ஃபீல் லைக் ரீடிங் எனக்கு படிக்கணும் போல இருக்கு அதனால என்ன பண்ண போறேன்னா ஒரு மேகசினை எடுத்துட்டு வர போறேன் அப்படின்னு சொல்லி ஸ்மால் பாய் வந்து சொல்றான் இந்த ஸ்மால் பாய் கோஸ் டு த டேபிள் அண்ட் லுக்ஸ் த்ரூ த பைல் ஆஃப் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் அப்படியே ஏஞ்சு போய் என்ன பண்றானா அந்த டேபிள் கிட்ட அவ்வளோ அந்த பைல் ஆஃப் மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர்னா அவ்வளோ குமிச்சு வச்சிருக்காங்க அதுலேருந்து போய் எடுத்துட்டு வரதுக்காக டேபிள் கிட்ட போறான் அப்போ உமன் எயிட் சொல்றாங்க ஆல் ரைட் டியர் ஜஸ்ட் ஆஸ் யூ லைக் ஏதாவது பண்ணிட்டு போ உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி உமன் எயிட் சொல்றாங்க இப்போ உமன் எயிட் சிக்ஸ் சொல்லிட்டு அவங்க உட்காந்துடுறாங்க மாரிஸ் மட்டும் போய் அந்த டேபிள் கிட்ட நியூஸ் பேப்பர் எடுக்க போறான் ஓகேங்களா Okay, look at the next conversation. Man 5, I'm going to ask for gas. I will never forget the last time. இப்போ என்ன சொல்றாருன்னா ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் கேஸ்னா நான் வந்து மயக்க மருந்து கேட்க போறேன் ஏன்னா வந்து அந்த டீத்தை வந்து அந்த டூத்தை வந்து புல் பண்ணும்போது இழுக்கும்போது அந்த வழி தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் என்ன சொல்றாருன்னா நான் கேஸ் கேட்க போறேன் ஐ வில் நெவர் ஃபர்கெட் த லாஸ்ட் டைம் அதாவது நான் மறக்கவே மாட்டேன் போன டைம் எனக்கு கிடைச்ச இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்றாரு அப்போ என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா வித்வுட் கேஸா வந்து அந்த டீத்தை வந்து அவர் வந்து புல் பண்ணியிருப்பாரு ஸோ அதனால வந்து அவருக்கு வழி வந்து எனக்கு அப்பதான் எனக்கு தெரிஞ்சு அவரு இது மாதிரி கேட்டிருக்கிறாரு ஸோ இது வரைக்குமே அவர் வந்து டென்டிஸ்ட் கிளினிக் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாரு எனக்கு கேஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கற அளவுக்கு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி மேன் ஒன் சொல்றாரு உடனே மேன் டூ பயந்துடுறாரு இஸ் தட் யூ ஃபேக்ட் ஐயோ இது உண்மையா சார் அப்படிலாமா மயக்க மருந்து போட்டால் கொஞ்சம் வழி தெரியாம இருக்குமா அப்படின்ற மாதிரி அங்க அர்த்தம் சரிங்களா அது இன்டைரக்ட் மீனிங் நம்ம எடுத்துக்கணும் டைரக்டா வந்து ஒரு அது உண்மையா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு என்டர் நர்ஸ் ஃப்ரம் த சர்ஜரி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கும்போதே நர்ஸ் வந்து சர்ஜரியிலேருந்து வெளில வராங்க ஷி வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் எக்ஸிஸ்ட் லெஃப்ட் அப்படியே வந்தவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா லெஃப்ட் சைடு போயிடுறாங்க அதாவது நான் தான் சொல்லிட்டேன்ல அந்த ஸ்டேஜில் லெஃப்ட் ரைட்னு இருக்கும் இப்போ ரைட் சைடு கிளினிக் இருந்ததுன்னா லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இப்போ அந்த ஹாஸ்பிட்டலே இருக்கிற ஏதாவது ஒரு ரூம் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கணும் சரிங்களா மைண்டில் வச்சுக்கணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஷி வாக்ஸ் அக்ராஸ் த ஸ்டேஜ் அண்ட் எக்ஸிஸ்ட் லெஃப்ட் லெஃப்ட் சைடு போயிடுறாங்க அந்த ஸ்டேஜில் நடந்து போகிறாங்க ஏன்னா இப்போ ரைட் சைடு வந்து டென்டிஸ்ட் கிளினிக் இருக்குது அந்த கிளினிக்லேருந்து வெளில வர மாதிரியும் அப்படியே கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போயிடுற மாதிரியும் நம்ம நினச்சிக்கணும் இப்போ மேன் ஃபோர் பாருங்கள் ஐ ஷுடன்ட் ஆஸ்க் ஃபார் கேஸ் ஆர் எனி ஆஃப் திஸ் ட்ரக்ஸ் எய்தர் உடனே மேன் ஃபோர் சொல்கிறாரு ஒரு கன்சர்வேட்டிவ் பீப்புள் மாதிரி நான் வந்து கேஸ்லாம் கேட்க மாட்டேன் எனி ஆஃப் திஸ் ட்ரக்ஸ் எய்தர் எந்த ஒரு மயக்க மருந்தும் எனக்கு கொடுங்க நான் கேட்க மாட்டேன் இட் இஸ் அன்நேச்சுரல் ஐசே ஏன்னா வந்து இது வந்து இயற்கை முரணானதுன்னு நான் சொல்லுவேன் கிவ் மீ த ஓல்டு ஃபேஷன்டு மெத்தட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்போலாம் வந்து பல் எடுக்கிறதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ணாங்களோ அந்த ஓல்டு ஃபேஷன் மெத்தட்ஸே யூஸ் பண்ணி எனக்கு எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி மேன் ஃபோர் சொல்கிறாரு அதாவது ஒரு பழமைவாதி மாதிரி ஒரு பேசுகிறாரு அதுக்கு மேன் ஃபைவ் சொல்கிறாரு யூ கேன் ஹாவ் தெம் வேணா நீங்கள் வச்சுக்கோங்க அந்த ஓல்டு ஃபேஷன் மெத்தடெல்லாம் ஐ வில் ஹாவ் இட் வித்தவுட் த பெயின் எனக்கு வந்து இந்த மெத்தட் தான் வேணும் வித்தவுட் த பெயின் எனக்கு வலி இல்லாமல் இருக்கிற வந்த இந்த மெத்தட் தான் நான் லைக் பண்ணுறேன் எனக்கு கேஸ் தான் வேணும் அப்படின்ற மாதிரி மேன் ஃபைவ் கேட்குறாரு இப்போ உமன் ஃபைவ் வந்து கான்வர்சேஷனுக்கு வராங்க அண்ட் யூ வில் லவ் திஸ் ஒன் டியர் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா உமன் ஃபைவ் அப்படின்னாலே உங்கள் மைண்டுக்கு வந்துடணும் அந்த ஃபோட்டோகிராஃபியை காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதாக இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி அந்த கேர்ள் தான் வந்து இங்கே வராங்க யூ வில் லவ் திஸ் ஒன் டியர் உடனே இன்னொரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறாங்க கண்டிப்பாக உனக்கு இந்த ஃபோட்டோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க அதுக்கு உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க ஐ எம் ஷுர் ஐ வில் அப்படின்னு சொல்லி உமன் சிக்ஸ் சொல்கிறாங்க உமன் ஃபைவ் மறுபடியும் சொல்கிறாங்க இட் இஸ் ஒன் ஆஃப் மீ ரைடிங் எ டாங்கி அலாங் த சான்ஸ் நான் வந்து மணலில் வந்து கழுத மேலே ஏறி அந்த சவாரி போகும்போது எடுத்த ஃபோட்டோ இது அப்படின்னு சொல்றாங்க உமன் சிக்ஸ் சொல்றாங்க ஓ ஐசே அப்படின்னு சொல்லி உமன் சிக்ஸ் சொல்றாங்க அதுக்கு உமன் ஃபைவ் சொல்றாங்க இஸ்ன்ட் இட் எ ஸ்கிரீம் டியர் ஐ சாட் ஆன் இட் த ராங் வே ரவுண்ட் ஜஸ்ட் ஃபார் த லாஃப் அதாவது வந்து பயங்கரமா இருக்குல்ல நான் என்ன பண்ணிட்டேன்னா ராங் வே நான் மாத்தி உட்காந்துட்டேன் திரும்பி இந்த பக்கமாக உட்காந்துட்டேன் எதுக்காகனா நான் ஜஸ்ட் ஃபார் லாஃப் தான் சிரிப்புக்காக ஃபன்னுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன் எனக்கு அப்படியே ஸ்கிரீம்னா அப்படியே கீச்சின் கத்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா பக்கத்துக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல நான் ஆன் கத்துற மாதிரி இருக்குல்ல ஏன்னா நான் ராங் வேல உட்காந்துட்டு நான் சிரிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க மழுப்புறாங்க சரிங்களா என்டர் நர்ஸ் லெஃப்ட் ஃபெரிங் எ லார்ஜ் ஹேமர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா லெஃப்ட் சைட்லேருந்து இப்போ நர்ஸ் வராங்க இப்போ ஸ்டேஜில் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தெரியும் ஹாஸ்பிட்டலில் அந்த கிளினிக் சர்ஜரி உள்ளாரேந்து வெளில வந்த மாதிரியும் அப்படியே வேக வேகமாக போய் ஏதோ அவசர அவசரமாக போயிட்டு ஏதோ ஒன்று தேடிக்கிட்டு மறுபடியும் போகிற மாதிரியும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபெரிங் எ லார்ஜ் ஹேமர் ஒரு சுத்தியில் இருக்கு இல்லையா அதை எடுத்துக்கிட்டு இப்படி போகிறாங்க ஷீ கிராசஸ் த ஸ்டேஜ் அண்ட் கோஸ் இன் டு த சர்ஜரி அப்போ ஸ்டேஜுக்கு விசிபிளாக வந்து இந்த பக்கம் நடந்துட்டு நம்ம கண் பார்வைக்கு தெரிகிற மாதிரி வந்து இப்போ என்ன பண்ணிடுறாங்கன்னா ரைட் சைட் போயிடுறாங்க கோஸ் இன் டு த சர்ஜரி அந்த சர்ஜரி ரூமுக்கு அவங்க போயிடுறாங்க ஓகேங்களா